அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் மூன்று மிகப்பெரிய விஷயம். ஒன்று, வெனிசுலா கயானாவை ஆல்மோஸ்ட் இணைக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸ்மே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, என்னப்பா ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டே தப்பி போகிறதுக்கான மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி கொண்டு இருப்பதாக அமெரிக்காவுடைய உளவு தகவல்கள் சொல்லுகிறது. என்னப்பா நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்களே, திடீர்னு இன்றைக்கி இப்படி ஒரு தகவலை லைட்டாக அப்படி கசியை விட்டுருக்காங்க. மூன்றாவது வந்து காசாவில் இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன ஆச்சு, இஸ்ரேல் காசாவுடைய இஷ்யூவில் என்ன ஆச்சுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கள் பார்த்தோமே, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் தான், இந்த டிஷர்ட் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜாஃபிஷ் இதனுடைய பிராண்டு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, YTRAVI 2024 அப்படின்ற இது கோடு கொடுத்துருக்காங்க. கீழே நான் அமேசானோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அமேசானில் போய்ட்டு ஜாஃபிஷ்னு போட்டால் இருக்கும், நீங்கள் பிடிச்சிருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம வெனிசுலாவை பற்றி பார்த்துடலாம். காரணம் என்ன அப்படின்னா, வெனிசுலானுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவர்கள் வந்து இதற்காகவே ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ரெடி பண்ணிட்டாரு. ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ணுறது இல்லாமல், இப்போ மிலிட்டரிக்கான ஒரு ஹெட் நிறுவாங்கள்ல, அந்த ஹெட்டுமே வந்து நிறுவிட்டாங்க. அவருமே என்ன பண்ணிட்டாரு, எசிகுபோ ரீஜியன் இருக்குல்ல, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெனிசுலா, அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசி மக்கள் அது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் விளக்கிட்டு, ஸோ நம்ம இந்த பகுதியை பிடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெனிசுலா மக்களே ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. தனது 24வது மகாணமாக அறிவித்தது வெனிசுலா. அப்படின்னா இனி அது எங்களோட நாடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக காமன்வெல்த்தில் இந்த நாடு குறிப்பாக கயானா இருக்கிறது. அது இல்லாமல் இதற்கு மிகப்பெரிய ஒரு பின்புலமாக யூகேவும் அமெரிக்காவும் இருக்காங்க. இப்போ யூகேவும் அமெரிக்காவும் இணைந்து தனது படைகளை வெனிசுலாவுக்கு அனுப்புமா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயம் ஏதோ ஒரு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலான்னா, நம்ம நேற்று ஒரு விஷயம் கூட சொன்னோம்ல, ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்கப்படுகிற உதவிகள் வந்து முடிச்சிட்டாங்கல்ல. அதை முடித்ததற்கான காரணம் என்னென்னா, மேபி ஒன்று இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், ரெண்டாவது இங்கே அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அதாவது இதுக்கப்புறமும் அங்கே காப்பாற்ற முடியாது, யார் ஜெலன்ஸ்கியை வந்து காப்பாற்ற முடியாது, அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ நம்ம மீதி இருக்கிறது ஏதோ இங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ரிசோர்ஸாவது காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அதற்காக கூட உக்ரைனை கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க, இங்கே வரலாம்ன்ற மாதிரி என்னுடைய யுகங்கள் வந்து தெரிவிக்கிறது. அதை தாண்டி எங்கே ஜெலன்ஸ்கி வந்து மனசு விட்டு மனசு விரும்பி அழுந்துருவாரோ, கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவாரோ அப்படின்றதுக்காக ஜெனட் ஹெலன் அமெரிக்கானுடைய தாய் கழுவி அவர்கள் வந்து அங்கே போயிட்டு கவலைப்படாதப்பா, அவங்க உதவி செய்யலைனா உங்களுடைய தோல்விக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது அமெரிக்கா தான், குறிப்பாக பைடன் அரசாங்கம் தான், அதை நான் எந்த இடத்துலையும் நான் சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக அமெரிக்காவை திட்டுற மாதிரி திட்டி அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் மீதி பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, தலைவர் கிட்டத்தட்ட வந்தாருன்னா அமெரிக்கா பரப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உள்நாட்டு கலவரங்கள் இல்லை வேறு ஏதாவது இராணுவ புரட்சி ஏதாவது நடக்கும் பட்சத்தில் உடனடியாக கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்று கூட உக்ரைனுடைய டிஃபென்ஸினுடைய ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்கள் இராணுவ புரட்சின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் கொடுக்கறதை நிறுத்தினாவோ இல்லை பணம் கொடுக்கறது நிறுத்தினாவோ இராணுவ புரட்சி ஏற்படும், கொஞ்சம் நிலைமை கவலைக்கடமாக ஆயிரும்ன்ற மாதிரி சொன்னதுனால மேபி ஜெலன்ஸ்கி வந்து பறக்க போகிறார் அப்படின்ற மாதிரி தப்பிக்க போகிறான்ற மாதிரியான யுகத்தின் அடிப்படையில் செய்தியில் எழுதுகிறேன். ஐயோ நான் என்ன சொல்ல வந்தேன் பாருங்கள், வெனிசுலாவை பற்றி பேச வந்துட்டு கடைசியில் அங்கே ஜெலன்ஸ்கி கிட்டே போய் நிறுத்திட்டேன் பாருங்கள். சரி, வெனிசுலா வந்து இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தம் பார்க்குறாங்க. தன்னுடைய படைகளை எல்லை பகுதிக்கு அனுப்புகிறாங்க. ஆக நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் என்ன அப்படின்னா, வெனிசுலா கயானா. ஆக்சுவலாக கயானாவில் பார்த்தீங்கன்னா 800,000 மக்கள் இருக்காங்க, 4.5 லட்சம் மக்கள் இந்திய மக்கள் அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்னும் முழு ஃபேஸில் தயாராகிட்டாங்களான்னா தயாரெல்லாம் ஆகலை. ஆனால் இதில் சைடு கேப்பில் பிரேசில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த வீடியோ பதிவு கூட என்ன சொல்லுதுன்னா, 300க்கும் மேற்பட்ட அந்த பிரேசிலுடைய ட்ரூப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனது வெனிசுலா இந்த பக்கம் கயானாவுடைய பார்டர் பகுதியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த வாரு பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் வேறு எதுவும் நடந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரு அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ
பிரேசில் பொறுத்த வரைக்கும் இதுவரை நாங்கள் யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிரி அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல. பட் நாங்கள் வந்து எங்கள் தரப்புக்கு நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பரபரப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது பரபரப்பு இருக்குது என்ன தெரியுமா, அந்த ரெட்சி கடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ரெட்சி கடல் பகுதியில் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. எப்போ எமினி அவுதீஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று கார்கோ ஷிப் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒரு கார்கோ ஷிப்பு மூழ்கிருச்சு, ஒன்று அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து அப்படியே நொண்டி நொண்டி போய் சேர்ந்துருச்சு. ஓரளவுக்கு இஸ்ரேல் பக்கம் போய் சேர்ந்துருச்சு, அதான் அடிபட்டு கொஞ்சம் அப்படியே இப்படி சாஞ்சு எப்படி ஒன்று போய் சேர்ந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தலாம். ஏன்னா இன்றைக்கி அவசர அவசரமாக இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஜப்பான்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஜப்பான் நீங்கள் வேறு அடிக்கடி போர் பயிற்சிகளை அங்கேயும் சேரீங்க, வாங்களே நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த ரெட்சியை கொஞ்சம் காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்குது, கொஞ்சம் வாங்கலாம் சீக்கிரம்ன்ற அளவுக்கு யாரை கேட்டிருக்காங்க, ஜப்பானை கேட்டிருக்காங்க. நம்ம அந்த கொஞ்சம் வரைபடத்தோடு விளக்க வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை, புரிந்து கொள்வதும் உங்களோட தார்மீக கடமை அல்லவா. ஸோ அந்த வரைபடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இது தாங்க ரெட்சி, இந்த நீல கலர் இருக்கு இல்லையா, இது தான் ரெட்சி. இந்த ஏமன் இருக்காங்கள்ல அதாவது காக்கி கலர் மாதிரி, இங்கிருந்து தான் வந்து இதில் பாதி இந்த பக்கம் இருக்கிறவங்க எமினி அவுதின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வரக்கூடிய கப்பல்களை தாக்கல் நடத்துகிறாங்க. இதில் உங்களுக்கு அந்த கோடு கோடு மாதிரி போட்டிருக்கு பார்த்தியா, அதாவது ஏமனுக்கு கீழே லைட்டாக மேலே இருக்கிற கலருக்கும் கீழே இருக்கிற கலருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இந்த கோடெல்லாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதெல்லாம் நேட்டோனுடைய மாரிடைம் குரூப் டூனுடைய கப்பல்கள், அதாவது போர் கப்பல்கள் என்றிருக்கிற பகுதி அது ஃபுல்லாக நேட்டோனுடைய வசம் இருப்பதாகும். அவங்க தான் அதிகமாக இது ஏதாவது எசுக்கு பொசுக்கான வேலை நடந்ததுன்னா அவங்க பொறுப்பேற்றுக்கிற மாதிரி பெரிய ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, அதில் என்னப்பா கலர் கலராக கப்பல் இருக்குது அப்படின்னா, அந்த நீல கலர் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கல ஒரு முக்கோணம் மாதிரி, இந்த நீல கலர் கப்பல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதையெல்லாம் யுனைடெட் ஸ்டேட்டினுடைய நேவி, அதாவது யூஎஸ்னுடைய நேவி. சரி, இந்த செவப்பு கலர் இருக்குது பார்த்தியா, நான் 45th குரூப் ஆஃப் பிஎல்ஏ நேவி வார்ஷிப் வந்து சீனாவது. ரொம்ப நாளாக நம்ம கேட்டுட்டு இருந்தோம்ல சீனாவுடைய போர்க்கப்பல் எங்கே தான்பா இருக்குது அப்படின்னு கேட்டோம் இல்லையா, அதை பாருங்கள் அங்கே இருக்கு. இன்னொன்று மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தியா, ஐஎன்எஸ் பாந்தர் அபாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஈரானுடைய நேவி கப்பல். ஈரானுடைய நேவி கப்பல் தாண்டி இந்த இடத்துல ஈரானுடைய கார்கோ ஷிப்பும் ஒன்று பேஸ்தாத் அப்படின்றது, அதுக்கு மேலே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி உள்ளே போனோம் அப்படியே கப்பல் மூலிமா நம்ம போனோம் அப்படின்னா அங்கே தெரியுதா, அப்படியே இன்னும் கொஞ்சம் கடந்து ரெட்சிக்கு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்ராயர் கேர்னரி அண்ட் மேஷன், அதாவது அமெரிக்கானுடைய போர் கப்பல் இரண்டு இருக்கா, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் பச்சை கலர் ஒன்று இருக்கா, அது வந்து இஸ்ரேலுடைய போர்க்கப்பல் இருக்கா. ஸோ எல்லா போர்க்கப்பலுமே வரிசையாக தயார் நிலையில் இருக்காங்க. சவுதி அரேபியா கூட என்ன கேட்டிருக்காங்கன்னா அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் கோரிக்கை வைத்திருக்காங்க, இந்த மாதிரி எமினி அவுதீஸ் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுற வழியை பார்க்கலாம், நிறுத்துகிற வழியை பார்க்கலாம், இல்லைன்னா பெரிய எஸ்கலேட் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, பயம்ன்றதை விட எமினி அவுதீஸ் பிரச்சனை கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது பரவி கொஞ்சம் சவுதி அரேபியாவுக்குள்ளே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அமெரிக்கா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரெட்சி பகுதி எப்படின்னா கடற்பகுதியில் அமைதியாக இருந்தாலும் அங்கே மேற்கு இருக்கக்கூடிய போர்க்கப்பலால் ஒரு ஹீட் அப்படியே ஆவி கிளம்பிட்டுருக்கு. எந்த சூழ்நிலையில் எங்கே என்னன்னாலும் நடக்கலாம். ஏன்னா சீனா கப்பல் இருக்கிறது, ஈரானுடைய கப்பல் இருக்கிறது, அமெரிக்காவுடைய கப்பல் இருக்கிறது, அந்த பக்கம் இஸ்ரேலுடைய கப்பல் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி எமினி அவுதீஸ் தாக்கல் நடக்கும் பட்சத்தில் திருப்பி தாக்கல் நடத்தப்படும். இன்று கூட ஒரு ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலிருந்து ரொம்ப லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஒன்று எமினி அவுதீஸை நோக்கி அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அப்படியே லைட்டாக ஜம்ப் ஆயிடலாம். எங்கே அப்படின்னா காசா பிரச்சனையை குறிப்பாக கான் யூனிஸ் பகுதியில் நடந்த ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலுக்கான வீடியோ பதிவுகள் பெரிய அளவுக்கு வயலாக இருக்கிறது. நிறைய குழந்தைகள் தினம் தினம் இறந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேல் மனிதாபிமானமற்ற தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது என்று அமாஸ் தரப்பில் கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான பிளேஸ்லேயே நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் அந்த மக்கள் வெளியேறதுக்கான இடத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் வந்து தாக்கல் நடத்துகிறீங்க அப்படின்னும் போது ஒருபோதும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இதை வந்து அமெரிக்கா வேடிக்கை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறது, மேலும் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும்போது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை விட அம்மாஸினுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் மூணாவது தடவை சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் நிறையா பொய் பேசுவீங்க, பொய் புரோபகண்டா பரப்பீங்க, உங்களோட பொய் புரோபகண்டா உண்மைன்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனால் நாங்கள் எங்கனால சொல்கிறோம் அல் அலெக்சானுடைய ஃப்ளட்டினுடைய நோக்கத்தை வந்து புனிதத்தை வந்து கலங்கப்படுத்தாதீங்க,
நாங்கள் நிச்சயம் ஒருபோதும் அந்த மாதிரியான தவறுகள் எந்த மாதிரியான தவறுகள் அப்படின்னா குழந்தைகளை இல்லை பெண்களை வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்கள்லாம் சொல்லாதீங்க. அதற்கான மிகப்பெரிய ஒரு சாட்சியே நாங்கள் விடுவிக்கப்பட்ட பிணைய கைதிகள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தைகள், எங்களுடைய கட்டுப்பாட்டில் 50 நாளுக்கு மேலே இருந்தாங்க, எங்களோட சுண்டு விரல் நேகம் கூட அவங்க மீது பட்டிருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப ஒழுக்கமாக பார்த்துக்கிட்டோம், வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கன்றதுக்கு. அது கூட இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கே அவங்க அதாவது ஏற்கனவே ரொம்ப சிரித்து ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி, நம்ம ஏற்கனவே நிறைய கமெண்ட்லாம் லீவ் பண்ணல, என்னப்பா கிஸ்ஸெல்லாம் பிளைன் கிஸ்ஸெல்லாம் கொடுக்குறாங்க போயிட்டு வரன்றாங்க, ரொம்ப ஒரே பயங்கரமாக போயிட்டுருக்குன்ற மாதிரிலாம் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதற்கு என்ன திரும்ப சொல்லிட்டாங்க, ஏன் பிணைய கைதிகள் ரொம்ப சிலிச்சிட்டு ஜாலியாக அப்படியே அமாசை புகழ்ந்து சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அமாசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த 51 நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள சிரிக்கிற மாதிரியே இது பண்ணுற மாதிரியே வந்து அந்த மது பழக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதற்குன்னு பிரத்யோகமாக ஏதோ வச்சுருக்காங்க போல், அந்த டாக்ஸிக் மாதிரி ஏதோ கொடுத்து அவங்கள அப்படியே இப்படி மெத மெத மெதன்னு வச்சுட்டு அப்படியே வாலண்டியாக சிரிக்கிற மாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பியிருக்காங்க. அதனால தான் அவங்க அந்த மது மயக்கத்தில் அந்த மாதிரி அந்த டாக்ஸிக் மயக்கத்தில் இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. ஸோ அவர்களையும் சீரழித்து விட்டது அமாஸ் தரப்புலன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சொல்கிற நீங்கள் வந்து அவங்க பிளட் சாம்பிளை எடுத்து ஏதாவது டெஸ்டிங் எடுத்து அந்த மாதிரி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, வாயிலே வடை சுட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டு இப்படி சொன்னீங்கன்னா எப்படின்னு தெரியல. ஏற்கனவே இதுக்கான ப்ரூஃப் இருக்கா, என்ன இதுக்கான ப்ரூஃப், இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை வந்து கற்பழிச்சாங்கன்றதுக்கான ப்ரூஃப் இருக்காங்கன்னா, இது வரைக்கும் 3 பெண்கள் வந்து ஆமாம் என்னை செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி யூஎன் கிட்ட தனது உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்தாலும் அம்மாஸ் தரப்பில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. சைடு கேப்பில் அமெரிக்கா ஸ்கோர் பண்ணலாம், யார்கிட்ட இந்த பக்கம் பாலஸ்தீனத்துக்கிட்டே மற்ற நாட்டுக்கிட்டே ஸ்கோர் பண்ணலாம்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருப்பா இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை வந்து தேவையில்லாமல் நீங்கள் அதாவது மிலிட்ரி தவிர மற்ற ஏதாவது நீங்கள் தாக்கல் நடத்தி ஏதாவது துன்புறுத்தல் வேலை செஞ்சீங்கன்னா எங்கள் நான் லிஸ்ட்டு கையிலே வச்சுட்டு டிக் அடிச்சிருவோம், டிக் அடிச்சிங்கன்னா என்ன தெரியுமா, உங்கள் மீது பொருளாதார தடை விதிச்சிருவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. நீங்கள் தனி மனிதன் மீது பொருளாதார தடை விதித்தா என்ன அது விக்கிதுன்னா என்ன சொல்லுங்கள். நீங்கள் இஸ்ரேலில் அங்கே பாலஸ்தீன மக்கள் மீது தாக்கல் நடத்துகிற நபர் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோம், எங்கள் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்க போகிறோம்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயத்தில் ஒரு தொழிலதிபரோட தடை. இப்போ ரஷ்யா மீது நீங்கள் ஆயில் ரிச்சர்ஸு மீதி தொழிலதிபர்கள் மீதி அரசியல்வாதிகள் மீது தடை போடுறீங்களே அது நியாயம், இங்கே ஒன்றுமே இல்லாத மக்கள் போய்ட்டு அவன் அடிக்கிறான்றதுக்காக நாங்கள் தடை விதிக்கிறோம், நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் என்றைக்குமே நேர்மையான பக்கம் இருக்கிறோன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னு தெரியல. அமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகள் இஸ்ரேலுடைய பிணைய கைதிகள் நீ வெளிவருவதற்கு 1 மாதம் நம்ம காத்துட்ருக்கணும், வேறு வழியே இல்லை மக்களே, இனி உங்களோட போராட்டங்களை சற்று ஒதுக்கி வைத்து விட்டு அப்படியே கொஞ்சம் ஓரமாக இருங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய 3rd phase of operation குறிப்பாக கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கான்யூனிஸ்ட் பகுதியில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று கூட குறிப்பாக இந்த பக்கம் நார்த்தன் காசா பகுதியில் அமாஸினுடைய முக்கியமான ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றி விட்டுறோம், அந்த கைப்பற்றிய ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கிறது என்று ஒரு கண்காட்சி போல் வைத்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அமெரிக்கா தரப்பில் கூட கொஞ்சம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கே, அமெரிக்காவுடைய பிணைய கைதிகளை விடுவதற்காக தான், ஆனால் கடைசி வரைக்கும் விடலை. நாங்கள் ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஒரு டெப்த்தாக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு விடுவிக்கலை என்ற ஒரு கோபத்தில் வந்து இன்றைக்கி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, பைடன் அவர்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்ரேல் தரப்புக்கும் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இன்று கால ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன்ல, இஸ்ரேலினுடைய வீரர்கள் டென்ட் போட்டு தங்கிக்கிற இடத்துல தாக்குதல் ஒரு 60 வீரர்கள் ஒரே இடத்துல இழந்திருக்காங்க. அது இல்லாமல் இன்று மட்டுமே வந்து 25 மிலிட்டரி வெஹிக்கிள் அதாவது இராணுவ டேங்க் வந்து இழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ மறைந்திருந்து தொடர்ந்து பில்டிங்குள்ளே ஒளிந்திருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் தடுமாறி கொண்டிருந்தாலும் சற்று முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையும் கூட. கிட்டத்தட்ட இந்த வார் நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, நாளையோ நாளை மறுநாளோ நின்றும் நினைக்கிறேன். ஏன்னா துருக்கி அதிபர் எரடோகன் இருக்கிறார்ல, அவர் கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்தார், இதுக்கப்புறமும் நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா பிக் ப்ரைசஸ், இதுக்கான கடுமையான விலைகளை கொடுக்க நேரிடும் இஸ்ரேல் அப்படின்ட்டு 3rd நாள் தனது எச்சரிக்கை வந்து, அது எப்போ திரும்ப எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கிரீஸ் அதிபரை பார்க்க போகிறாரு, கரெக்டாக ஏறதுக்காக நிற்கிறாரு, கீழே மைக் இருக்குது, என்னப்பா இன்றைக்கி கண்டனம் தெரிவிச்சுன்னா, இல்லைங்கய்யா வாவா மைக் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இன்றைக்கி அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். மேபி இதை பார்த்து இஸ்ரேல் வந்து அச்சோயோ துருக்கி அதிபர் எரடோகன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சா நம்ம நிறுத்திடலாமான்ற எண்ணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஓகேவா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா.
ஏன்னா துருக்கி போகணும்னு நினச்சது அப்படின்னா டைப், அதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வாணிப ஒப்பந்தங்களை வந்து அல்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறோம் அப்படின்னா கொஞ்சம் இஸ்ரேலும் கேட்குமானா அதுவுமே கஷ்டம்தான். துருக்கியும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அடிபட்டுருக்குல்ல, கொஞ்சம் பார்க்கலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அமெரிக்கா கிட்ட 50 பில்லியன் இழப்பீடு கேட்குறாங்க. 50 பில்லியன் அளவுக்கான இழப்பீடு எதுக்காகனா, அவங்களுடைய இராணுவ ஜென்ரல் குவாசம் சுலைமானி அவர்களை வந்து குறிப்பாக ட்ரம்ப் இருக்கும்போது ஒரு ஆளில்லா ட்ரோன் நடத்தி தாக்கல் நடத்தி கொண்டாங்க இல்லையா, அதற்கான இழப்பீடுகளை 50 பில்லியன் கேட்குறாங்க, இதை நீங்கள் கொடுத்தது ஆகணும்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா கொடுக்குமா கொடுக்காதா இல்லை என்ன பண்ண போகிறாங்கிறதா தெரியும், அமெரிக்கா என்ன இருந்தால் நீங்கள் தான் உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம், ரொம்ப முக்கியமான நியூஸ் கொஞ்சம் நம்ம பரபரப்பாக இடலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வழியாக நேபாளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறைய மக்களை நைஸாக பேசி அவங்கக்கிட்ட ஆசை வார்த்தைகளை கூறி கொண்டு போய்ட்டு ரஷ்யாவில் இறக்கி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுக்கு ஆதரவாக போரிட்டுருக்காங்க. 10 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு தகவலை 8லேருந்து 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால் நேபாள் வந்து கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க ரஷ்யாவுக்கு, எப்படி நீங்கள் எங்கள் நாட்டு மக்களை நீங்கள் வந்து உங்களோட போர் வீரர்களாக பயன்படுத்தலான்ற மாதிரி கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க இல்லையா. யார்? நேபாள். கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக நேபாள் எப்படி தெரியுமா, நேபாள் என்ன நம்ம பண்ணியிருக்காங்க, நேபாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி ஒருத்தர் அப்படியே சுற்றிருக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் போட்டாங்கன்னா 50, 100, 50 சொல்லிட்டு இந்த டிக்கெட்டுக்கு விற்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு போகிற டூரு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் கூவுறது. அவங்க என்ன பண்ணுறது, ஆஹா ரஷ்யாவுக்கு டூரிஸ்ட்டு டூரு ஃப்ரீயா அப்படின்னு அவங்களும் வரதான் வந்து என்ன பண்ணுறது, டூரிஸ்ட் விசாவில் இங்கேருந்து அனுப்பிடுறது. டூரிஸ்ட் விசாவில் போனவங்க போனவங்களே அவ்வளோதான், அதோட சரியாக முடிஞ்சது. அங்கே வந்து இராணுவத்தில் சேர்ந்தவங்க வந்து கேட்கும்போதே அவங்களுக்கான ஆஃபர் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வருஷத்துக்கு உள்ள சம்பளம் இதெல்லாம் இவ்வளோன்னு பேசிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு அங்கே போரிட போகிறாங்களாம். அதனால் இதை தடுப்பதற்காக இந்த மாதிரி கைடுகளை வந்து பிடித்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது நேபாள் அரசாங்கம் அப்படின்னு சொல்ல முடியும். அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு மூவ் பண்ணுறாங்க, குறிப்பாக இன்று ரஷ்யாவும் ஈரானும் வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய அளவுக்கான ஒப்புதல் வந்து சைன் பண்ணாங்களே, அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்களே. குறிப்பாக ஈரான் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு நாடு, தடை செய்யப்பட்ட ஒரு நாடுடன் நீங்கள் வாணிப ஒப்பந்தங்கள் ஏற்படுறீங்க அப்படின்னா நாங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப டைரெக்டாக நாங்கள் இறங்க போகிறோம். முழுமையாக ரஷ்யா வந்து எந்தெந்த அவுட் ஆஃப் த கண்ட்ரியில் எங்களுடைய நட்பு நாடுகளில் டாலரோட இருப்பு வச்சுருக்காங்களோ அதை முழுமையாக நாங்கள் தூக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நேரடி தடைகளை இனி இறங்க போகிறோம், இனி என்ன நடக்கப்போதோ தெரியவில்லை என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யா யுஏஇக்கு விசிட் போயிருக்கிறார். இந்த வார் தொடங்கினதுலேருந்து கடந்த 2.5 வருஷமாக வந்து எங்கேயுமே போகாதிருந்தார் மனுஷா. அதிகபட்சம் இந்த கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் இந்த எஸ்இஓ மானா நடக்கும், அப்படி இல்லைன்னா இன்னும் இந்த சின்ன சின்ன மானா நடக்கும், அதுக்கு வேணால் போவார், இல்லை அதிகபட்சம் வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் இருப்பார். ஆனால் முதல் முறையாக யுஏஇ போயிருக்கிறாரு, யுஏஇ போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஷேக் முகமது பின் சையாத் அல் நயான் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பேச்சுவார்த்தையில் இதுவரை ரஷ்யா எங்களோட எக்கானமி பார்த்தீங்கன்னா 103% அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. அஃபார்ட் ஃப்ரம் த ஆயில், அதாவது ஆயில் இல்லாமல் மற்ற ஏற்றுமதி இறக்குமதி வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. அது குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் யுஏஇ பெரிய அளவுக்கான விருப்பங்களை தெரிவித்துள்ளது. எஸ்இஓவில் இருக்குது, ஜிசிசியில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் இணையும் போது பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக புடினவர்கள் வரும்போது மேலே விமானங்கள் பார்த்திங்க அப்படின்னா 2-3 விமானங்கள், அதாவது ரஷ்யானுடைய SU-35S ஃபைட்டர் ஜெட் வந்து 2-3 வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கூட வந்திருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லையா, அதற்காக. ஸோ ரொம்ப நாளாக என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து புடினுக்கு கைது வாரண்ட் கொடுத்துட்டாங்க. கைது வாரண்ட் கொடுத்ததுனால அவர் தான் அவர் ரஷ்யாவிலேயே முடங்கியிருப்பிறாரு, எந்த நாட்டுக்கும் போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் யுஏஇக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒப்பந்தம், இதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கு மூக்கு வேத்து போயிடும். இப்போ தான் ஈரான் கிட்ட ஒப்பந்தம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொருளாதார தடையை போட்டோம், இப்போ இதுக்கு எந்த தடையை போடலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க. பட் இந்த தடையை போடும்போது இன்னும் கொஞ்சம் நேரடியாக அரபு நாடுகளையும் கொஞ்சம் எதிர்க்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கான யுக்திகளை ஏதாவது வைத்திருக்கிறாங்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாரும் சைடு கேப்பில் சிக்ஸர் அடிப்பாங்கன்னா ஜெர்மனி சிக்ஸர் அடிச்சிட்டாங்க, ரீ சிக்ஸர். ஜெர்மன் போரிஸ் பிஸ்டோரியஸ் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறேன் நான் அதிபரில், அந்த போரிஸ் பிஸ்டோரியஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யாருங்க சொன்னது, உக்ரைனும் நாங்களும் அலையன்ஸா, அவங்க நாங்களும் கூட்டின்ட்டு இருக்கோமா,
அட ஏங்க, நாங்கள் கூட்டணிலாம் கிடையாது, ஏதோ தாக்கல் நடத்துகிறோம், ஆயுதங்கள் வேணும்னாங்க, ஏதோ பாதுகாப்புக்காக பண்ணுறோம் அவ்வளோதான். மற்றபடி ஒரே அடியாக எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டணி வச்சு எழுதி போட்டு விட்டாங்க. அரசியல் கட்சியே வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. எங்களுக்கும் உக்ரைனுக்கும் எப்பயுமே கூட்டணிலாம் கிடையாது, அவங்ககிட்ட அலையெல்லாம் கிடையாது. தேவன்ற பட்சத்தில் உதவி செய்யவும் எல்லாம் நிறுத்தி கொண்டாங்க. எப்படி வார்த்தைகளை பற்றியா, அமெரிக்கா அங்கே ஃபண்டு கொடுக்கறது நிறுத்துறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஜெர்மனியுடைய வார்த்தை ஜாலங்களை பற்றியா, ஆஹா அடட யாருப்பா ஜெலன்ஸ்கி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறது பேருன்ற அளவுக்கு வந்து சொல்ல வந்திருக்காங்கன்னும் போதே நம்ம உணர்ந்துடணும் ஜியோ பாலிட்டிக்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் இந்த நம்ம மேப்போட பார்த்துடலாம். குறிப்பாக காசா பகுதிக்குள்ளார அமாஸ் தரப்புலையும் இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் நடக்கிற யுத்தம், அந்த ரெட் கலர் பாருங்கள், அந்த காசாவுக்குள்ளே மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, அந்த சிவப்பு கலர் எல்லாமே அமாஸ் தரப்புலையும் காசா தரப்புலையும் கடுமையான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அங்கேயும் இருக்காங்க, இருந்தாலும் அந்த கிரீன் கலர் ஏரோ மார்க் வந்து தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாலஸ்தீன பகுதிக்குள்ளார கடுமையான கன் ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்தில் பாருங்கள் புல்டோசரை விட்டு அந்த ரோடெல்லாம் பேர்த்து எடுத்துகிட்ருக்காங்க இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் இருந்து. அதை தாண்டி அமாஸ் தரப்பிலிருந்து ஒரு நாலஞ்சு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க, மேலேயும் அதே அளவுக்கான தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு விஷயத்தை கான்யூனிஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கான்யூனிஸ் பகுதி கூட பாருங்கள், நான் நேற்று காட்டின மாதிரி இன்றைக்கி அந்த மஞ்சள் கலர்லாம் வரி வரியாக இருக்கலாம். இஸ்ரேல் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து உள்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கான்யூனிஸ் பகுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நான் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி பிடிச்சிருந்தால் அந்த டிஷர்ட்டும் வாங்குங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேனா, நன்றி, வணக்கம்.